example 8.18. A bag contains 5 blue balls and 8 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is a blue and second one not blue. So last class la nama paathadhu coin toss pandradhum dice roll pandra samum paathom adha la vandu possible outcomes unfavorable outcomes that is sample space and event idha rendiyum vandu eppadi ezhudhirpom appdin paathina ரோஸ்டர் ஃபார்மில் ஒரு செட்டாக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒரு ஈவெண்ட் ஏ அப்படின்னா அதையும் ரோஸ்டர் ஃபார்மில் அதனுடைய பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டுக்குள்ளார டிஃபைன் பண்ணியிருப்போம். பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் செட்டில் எழுதணும், அது சாம்பிள் ஸ்பேஸ். ஃபேர்புல் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டை எழுதணும், தட் இஸ் கால்டு ஈவெண்ட்டு. ஸோ இந்த மாடலில் தான் நம்ம சம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாடலில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் பால்ஸ் எடுக்கக்கூடிய சம்ஸ் வந்து ஒரு 4 சம்ஸ் இருக்குது நமக்கு. அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாத்துமே பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிள் அவுட்கம்ஸ் அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸை நம்ம ஒரு செட்டில் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத முடியாது. இதை எப்படி எழுதுகிறோம்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுத போகிறோம் நம்ம, அவ்வளோதான். ஓகே, அந்த மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான், அதாவது இந்த பால்ஸ் கார்ட்ஸில் வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாசிபிள் அவுட்கம்ஸையும் ஃபேவரபிள் அவுட்கம்ஸையும் ஒரு செட்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. செட்டில் மீன்ஸ் ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. பட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம், எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான 5 மார்க் 2 மார்க்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். எ பேக் கண்டெய்ன்ஸ் 5 ப்ளூ பால்ஸ் அண்ட் 4 க்ரீன் பால்ஸ். ஓகே, இப்போ ஒரு பேக்கில் வந்து என்னென்ன கலர் பால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 2 கலரில் இருக்குது, ஒன்று வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. ப்ளூ கலரில் 5 பால்ஸ் இருக்குது, க்ரீன் கலரில் 4 பால்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பேக்கில் வந்து டோட்டலாக ஹவு மெனி பால்ஸ்? தேர் ஆர் 9 பால்ஸ். ஓகே, ஸோ ஒரு பையில் 5 நீல நிற பந்துகளும் 4 பச்சை நிற பந்துகளும் உள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஒரு பேக்கில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ ஒரு பையில் வந்து மொத்தம் 5 ப்ளூ கலர் பாலும் 4 க்ரீன் கலர் பால்ஸும் உள்ளே போட்டிருக்கோம், பேக்குள்ளார கிடக்குது அப்படின்னா, அப்போ நாம் அதிலிருந்து ஒரு பாலை வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து எப்படிப்பட்ட பாலாக இருக்கணும், அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன் கேட்குறாங்க. அப்போது அந்த பேக்குள்ளார இருக்கக்கூடிய 9 பால்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு பேக் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் ப்ளூ கலரில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்க ஒரு 5 பால்ஸ் வந்து நம்ம ப்ளூவில் இருக்குது, 3, 4, 5. அதே மாதிரி க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இருக்குது? 4 வந்து க்ரீன் கலர் பால்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ இதுக்குள்ள கிடக்கு 1, 2, 3, 4. ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதிலிருந்து ஒரு பால் நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த பேக்கில் இருந்து ஒரு பால் வந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ஃபஸ்ட்டு 1 ப்ளூவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ப்ளூ இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரவுன் இஸ் எ ப்ளூ. செகண்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் த பால் ட்ரவுன் இஸ் நாட் ப்ளூ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது நீலம் நிற பந்து எடுப்பதற்கு என்ன நிகழ்த்தகவு, நீளமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? நீலக்கலர் இல்லாமல் ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன நிகழ்த்தகவு என்ன, ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பால் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து ஒரு பால் எடுக்கிறோம்னா ஃபஸ்ட்டு 1 டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். இதே சாம்பிள் ஸ்பேஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எஸ் அப்படின்னு போட்டு உள்ள செட்டுக்குள்ளார நம்ம நம்பர்ஸோ அல்லது ஆல்ஃபபட்ஸோ உள்ள ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருப்போம். பட் இங்கே அந்த மாதிரி எழுத முடியாது.
இப்போ இந்த பால்ஸ் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்மளால எழுத முடியுமானா கட்டாயமே எழுத முடியாது. அப்போ எப்படி பாசிபிள் அவுட்கம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஸோ காயின்ஸ்லேயும் டைஸ் ரோல் பண்ணுறதுலையும் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் பாசிபிள் அவுட்கம்ஸ் அதாவது சாதகமான சாத்தியமான விளைவுகள் எல்லாத்தையுமே வந்து ரோஸ்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து செட்லேயே நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அந்த வேர்டிங்கில் எழுதுவோம் இல்லையா, சென்டென்ஸாக எழுதுவோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ண முடியும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் எப்படி இருந்தால் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், ஹவு மெனி பால்ஸ் இன் ஏ பேக். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளவு? 9. அப்போ தேர் ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு 5 + 4 = 9, தட் இஸ் என் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ் மட்டும்தான் எழுத மாட்டோம், இந்த எஸ் மட்டும்தான் வராது, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஒரு சென்டென்ஸாக எழுதுறோம். சிட்டாக எழுதுன இடத்துல சென்டென்ஸாக எழுதுறீங்க. ஸோ இதை ரெண்டு மாடல் தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து ஸ்டெப் எழுதக்கூடிய சம்ஸில் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எழுதுறது 2 மாடல்ஸ் தான். ஒன்று வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ், ஃபேர்பிள் அவுட்கம்ஸை ரோஸ்டர் ஃபார்மில் செட்ஸில் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறது இந்த மெத்தடில். அனதர் ஒன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னாக்க பாசிபிள் அவுட்கம்ஸையும் ஃபேர்பிள் அவுட்கம்ஸும் எத்தனை அப்படிங்கிறது சென்டென்ஸாக எழுதுறது. மோஸ்ட்லி வந்து இந்த காயின் சம், டைஸ் ரோல் பண்ணுறது, நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த சம் எல்லாமே வந்து நம்ம செட்பிள் சாரி ரோஸ்டர் ஃபார்மில் வந்து செட்டாக எழுதிடலாம். பாசிபிள் அவுட்கம்ஸ், ஃபேர்பிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த கலர் பால் கார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சம், பால்ஸும் கார்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு மாடல் சம் வந்து நம்ம மோஸ்ட்லி சென்டென்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாசிபிள் அவுட்கம்ஸ், ஃபேர்பிள் அவுட்கம்ஸ், சாத்தியமான விளைவுகள், சாதகமான விளைவுகள் ரெண்டையுமே ஒரு சென்டென்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம ரெண்டு மெத்தட் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நேற்று பார்த்தது இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய டைஸ் அண்டு காயின் அந்த சம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து கலர் பால்ஸில் இருக்கக்கூடிய சம்மை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நாளைக்கு கார்ட்ஸ் அப்படி மாடலில் இருக்கக்கூடிய சம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கலர் பால்ஸில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஸ் நமக்கு. இந்த ஒரு சம்முக்கு எப்படி ஸ்டெப் எழுதுறீங்களோ அதே தான் ரிமைனிங் சம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டெப் எழுத போகிறோம். ஸோ இந்த ஒரு சம் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 பால்ஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் என்ன கலர் பாலாக இருக்கணும், அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பால் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. அதைத்தான் ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு 5 + 4 = 9, தேர் ஃபோர் NF = 9. எஸ் மட்டும்தான் எழுத மாட்டோம், ஆனால் என்ன எழுதுவோம், ஹவு மெனி பாசிபிள் அவுட்கம்ஸ் அது நம்ம ரைட் பண்ணி தான் ஆகணும். NF = எவ்வளவு, NF = 9. ஓகே, அதாவது சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை NF. எஸ் மட்டும்தான் இருக்காது அந்த இடத்துல, அதனால் NF அங்கே இருக்கும் நமக்கு. ஏ மட்டும்தான் இருக்காது, NF இருக்கும். மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாமே அது தான். ஓகே, இந்த ரோஸ்டர் ஃபார்முக்கு பதிலாக ஸ்டேட்மெண்ட்டை எழுதுறோம். இதுக்கு பதிலாக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரவுன் இஸ் ஏ ப்ளூ. அப்போ தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதை ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆர் ட்ராயிங், ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். இங்கே ட்ராவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் ட்ராயிங் அப்படிங்கிற வேர்டு கூட யூஸ் பண்ணலாம். ட்ராயிங் ஏ ப்ளூ பால். ஓகே, அப்போ இந்த 9 பால்ஸ் இருக்கக்கூடிய இந்த பேக்லேருந்து நாம் எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து என்ன கலர் பாலாக இருக்கணும்னா ப்ளூ கலர் பாலாக இருக்கணும். அப்போ நம்ம உள்ளே வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் 2 கலர்ஸ் பால்ஸ் தான் உள்ளே இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னா அதே வந்து நமக்கு காயின் டைஸ் சம்மாக இருந்ததுன்னா நம்ம ஏங்கிற ஈவெண்ட் அப்படின்னு ஏன்னு போட்டு செட் ரோஸ்டர் ஃபார்மில் அதனுடைய ஃபேர்பிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருப்போம். பட் இந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக சென்டென்ஸாக எழுதுறோம். நமக்கு ப்ளூ கலர் பால்ஸ் வேணும்னா ஹவு மெனி ப்ளூ கலர் பால்ஸ், தட் இஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் அவுட்கம்ஸ், சாத்தியமான விளைவுகள். என்ன கலர் நமக்கு வேணுமோ அந்த கலரில் எத்தனை பால் இருக்குதோ அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ நம்ம கைவிட்டு எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ப்ளூ கலர் பாலாக இருக்கணும்.
அப்போ ஹவு மெனி ப்ளூ கலர் பால்ஸ் இன் ஏ பேக். ஸோ இது 1, 2, 3, 4, 5. ஸோ தேர் ஆர் 5 ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் இன் ஏ பேக். ஓகே, அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும்னா ப்ளூ கலரில் 5 பால்ஸ் இருக்கு நமக்கு, அதில் எது வேணாலும் வரலாம். அப்போது 5 ஃபேவரபுள் அவுட்கம்ஸ் தான். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இந்த ஏன்னு போட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுறதுக்கு வரல, இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் நம்பர் ஆஃப் ப்ளூ கலர் பால்ஸ் ஈக்குவல் டு 5. தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5. தேர் ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் ஈக்குவல் டு 5, தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, தென் வாட் இஸ் தி ஃபார்முலா? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை டிவைடட் பை சாதகமான விளைவுகளின் எண்ணிக்கை. இப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ 5, பி ஆ என் ஆஃப் எஸ் வந்து 9, தேர் ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5/9, அவ்வளோதான். ஸோ ப்ளூ கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 5/9, அவ்வளோதான். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிஞ்சது. ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ப்ளூ. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய பால் வந்து ப்ளூ கலர் பாலாக இருக்கக்கூடாது. அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு கலர் தான், ப்ளூ ஒன்று, க்ரீன் ஒன்று. இப்போ ப்ளூ கலர் பாலாக இருக்கக்கூடாதுன்னா அப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னு அர்த்தம், நமக்கு வரக்கூடியது என்னவோ வரணும், க்ரீனில் வரணும்னு அர்த்தம். ஸோ இது ப்ளூ கலர் பால் எடுக்கிறது ஏங்கிற ஈவெண்ட் அப்படின்னா, அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு தான் வந்து நாட் ப்ளூ. ஓகே, செட்டில் வந்து காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஏ அப்படிங்கிறது ஒரு செட் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ பார். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். லெட் ஏ பார் வில் பி தி ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் ஏ ப்ளூ பால். ஸோ ஏ அப்படிங்கிறது ப்ளூ பால் கிடைக்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னா, ஏ பார் அப்படிங்கிறது நாட் கெட்டிங் ஏ ப்ளூ கலர் பால். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்தால் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ரெண்டையும் சேர்த்துனோம்னா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற கான்செப்டில், பி ஆஃப் ஏ தெரிஞ்சால் பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சிக்கலாம், பி ஆஃப் ஏ பார் தெரிஞ்சதுன்னா பி ஆஃப் ஏ என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி ஆஃப் ஏ தெரியும், இது வந்து ப்ளூ கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ நாட் கெட்டிங் ப்ளூ அப்படின்னா பி ஆஃப் ஏ பார், இதுக்கு ஃபார்மாவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. இந்த கான்செப்ட் தான் நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்த போகிறோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கலர் பாலில் நாட் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலையும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, நாட் ப்ளூ அப்படின்னாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூக்கு என்ன ப்ராபபிலிட்டி அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாட் ப்ளூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, இதே மாதிரி க்ரீனு கேட்டுட்டு நாட் க்ரீன் அப்படின்னு கேட்கலாம். இப்போ க்ரீனு கேட்கலினாலும் நாட் க்ரீன் அப்படின்னு கேட்டாலும் க்ரீனுக்கு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாட் க்ரீன் என்ன அப்படிங்கிறத நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நாட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி க்வெஸ்டினில் இருந்தது கலர் பாலில் வந்ததுன்னா நம்ம அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் கண்டுபிடிச்ச போதும். அப்போ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ, 1 - பி ஆஃப் ஏ வந்து 5/9 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 9 × 1 = 9, மைனஸ் 1 × 5 = 5 டிவைடட் பை 1 × 9 = 9, 9 - 5 = 4/9. ஓகே, பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 4/9. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு, எக்ஸாம்பிள் 8.18. ஓகே, கலர் பாலில் ஃபஸ்ட்டு சம் ஒரு பேக்கில் வந்து சிம்பிளான கொஸ்டின், 5 ப்ளூ கலர் பால் இருக்குது, ஸோ 4 க்ரீன் கலர் பால் இருக்குது, ஸோ டோட்டல் எவ்வளோ 9 பால்ஸ், தட் இஸ் என் ஆஃப் எஸ், அவ்வளோதான். ஓகே, தென் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ளூ கலர் பால் கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, ஹவு மெனி ப்ளூ? 5. தேர் ஆர் 5 ப்ளூ கலர் பால்ஸ், தட் இஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5, தேர் ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 5/9.
செகண்ட் கொஸ்டின் நாட் ப்ளூன்னு கேட்குறாங்க. ஒன்னுலேருந்து அந்த 5/9 மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 4/9 தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ப்ளூ. ஓகே, இது எக்ஸாம்பிள் 8.18. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸசைஸ் 9th சம் 8.3 9th சம் இதுவும் இதே மாதிரியான ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எ பேக் கண்டெய்ன்ஸ் 5 ரெட் பால்ஸ், 6 ஒயிட் பால்ஸ், 7 க்ரீன் பால்ஸ், 8 பிளாக் பால்ஸ். ஸோ ஒரு பேக்கில் வந்து ஒரு பையில் எத்தனை கலர் இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 கலரில் இருக்குது. ரெட்டில் ஒன்று, ஒயிட்டில் ஒன்று, க்ரீனில் ஒன்று, அண்டு பிளாக். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேக்கில் இருக்குது அப்படின்னா இதுதான் பாசிபிள் அவுட்கம்ஸ். சம் ஆஃப் தீஸ் 4 கலர் பால்ஸ் இஸ் தி பாசிபிள் அவுட்கம்ஸ் தட் இஸ் என்ஆஃப்எஸ். ஓகே, அப்போது 5+6+7+8 டோட்டல் ஹவு மச், 26. தட் இஸ் ஆன்சரில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஹவு மெனி பால்ஸ் இன் எ பேக், தட் இஸ் தேர்ஃபோர் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு 5+6+7+8 டோட்டல் 26. தட் இஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என் ஆஃப் எஸ். ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை பால் பேக்கில் இருக்கோ அதுதான் நமக்கு வந்து என்னது, என் ஆஃப் எஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை 26. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் இந்த கலர் பால்ஸ் வந்து 4 கலர் பால்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் அத்தனை கொஸ்டினுமே டினாமினேட்டருக்கு என்ன ஆன்சர்னால் 26 தான். 4 மட்டும் இதை வச்சுக்கிட்டு 10 கொஸ்டின் கேட்டால் கூட அத்தனை கொஸ்டினுக்குமே ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும் பொழுது ஆன்சரில் டினாமினேட்டரில் 26 தான் ஆன்சர். அப்போது நியூமினேட்டரில் ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ப்ராபபிலிட்டி முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, அது கொஸ்டினை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் த பேக். ஓகே, இந்த ட்ரான் அட் ரேண்டம் அப்படின்னு ஏன் கொடுக்குறாங்க சமவாய்ப்பு முறையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுக்கக்கூடிய பால் வந்து இத்தனை கலரில் இருக்குது அப்படின்னாக்க ரெட் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்கலாம், ஒயிட் எடுக்கிறதுக்கு கேட்கலாம், க்ரீன் எடுக்கிறதுக்கு கேட்கலாம், பிளாக் கலர் பால் எடுக்கிறதுக்கு கேட்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட் வந்து க்ரீன் கலர் பால் எடுக்கிறதுக்கு ஒரு ஈவெண்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அதிலிருந்து ஒரு க்ரீன் கலர் பால் எடுத்துட்டோம் அப்படின்னா 26 வந்து அடுத்து 25 ஆகிடுன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு ஈவெண்ட்டில் பிளாக் கலர் பால் வேணும்னு கேட்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அதே 26 கலர் பாலும் அப்படியே இருக்கணும், குறையக்கூடாது. அதுதான் வந்து ரேண்டம். ஓகே, சமவாய்ப்பு முறை அப்படிங்கிற பொழுது எத்தனை ஈவெண்ட் இந்த பேக்கில் இருக்கக்கூடிய இந்த 26 பால்ஸை யூஸ் பண்ணி எத்தனை ஈவெண்ட் நடந்தாலும் அத்தனை ஈவெண்ட்டுக்குமே பாசிபிள் அவுட்கம்ஸ் எவ்வளோ தான் இருக்கணும், 26 தான் இருக்கணும். ஓகே, இப்போது பிளாக் கலர் பால் வேணும்னு எடுக்கிறீங்க, பிளாக் கலர் வந்துருச்சு, ஸோ இந்த ஈவெண்ட் முடிஞ்சுது. அடுத்தது வந்து ரெட் கலர் பால் வேணும்னு கேட்குறீங்க, அப்போ அந்த எடுத்த பிளாக் கலர் பாலை தூரம் எரிஞ்சிடக்கூடாது, அது மறுபடியும் பேக் உள்ளாரையே போட்டுருணும். ஸோ எத்தனை டைம் வந்து அந்த ஈவெண்ட் நடந்தாலும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 26 அப்படிங்கிறது மாறக்கூடாது. இந்த சம்ஸுக்கு மட்டும் அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் சம்ஸுக்கு அந்த கான்செப்டும் மாறக்கூடாது. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் ட்ரவுன் ஈஸ். இதுக்கு மேலே தான் கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ ஒயிட், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு என்னது ஒயிட். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ஒயிட் கலர் பாலாக இருக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 26, தட் இஸ் என் ஆஃப் எஸ் 26. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ அது ஒரு ஈவெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். லேட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங், இந்த ட்ராயிங்கிற வேர்டு இங்கே ட்ரவுன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதனால் ட்ராயிங் கெட்டிங்னு கொடுத்துருந்தானா கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ஏ ஒயிட் பால். ஏ என்பது வெள்ளை நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழ் மொழியை அத்தனைக்குமே எழுதிக்கலாம், அவ்வளோதான். ஏ என்பது வெள்ளை நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி என்க. லெட் நம்மளாக எடுத்துக்கிறோம், நேம் கொடுக்குறோம், ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஸோ ஏங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ லெட் ஏபி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங்
ஏ ஒயிட் பால் ஓகே உடனே என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல்னு போட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுவோம் அதுதான் இங்கே கிடையாது அதுக்கு பதிலாக ஒயிட் கலரில் எத்தனை பால்ஸ் இருக்குங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம் சென்டென்ஸாக வாக்கியமாக எழுதுகிறோம் ஹவு மெனி ஒயிட் கலர் பால்ஸ் தேர் ஆர் 6 ஒயிட் கலர் பால்ஸ் ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 26 இன் 26 பால்ஸ் தேர் ஆர் 4 கலர் பால்ஸ் ஆர் தேர் red white green black and how many white color balls so there are 6 so we need a white color ball so how many white color ball there are 6 white color balls so how many favorable outcomes there are 6 favorable outcomes நம்ம எடுக்கக்கூடிய பால் வந்து வெள்ளை கலரில் இருக்கணும் வெள்ளை நிறத்தில் இருக்கணும்னா அப்போ அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 6 வெள்ளை நிற பந்துகள் இருக்குது அப்போ அந்த 6 நமக்கு சாதகமான விளைவு 6 எது வேணாலும் வரலாம் நம்ம எடுக்கிற பால் ஒன்று தான் அந்த ஒரு பால் அப்படிங்கிறது அந்த இடத்த பேக்குள்ளார 6 ஒயிட் பால்ஸ் இருக்குது அந்த 6 ஒயிட்டில் எது வேணாலும் வரலாம் ஓகே அப்போ 6 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் ஸோ நம்பர் ஆஃப் ஒயிட் பால்ஸ் ஈக்குவல் டு 6 தேர் ஃபோர் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6 தென் ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 6/26 இட் இஸ் ஈக்குவல் டு 3/13 ஸோ 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 × 2 = 6 13 × 2 = 26 ஸோ 3/13 இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகே இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் செகண்ட் கொஸ்டின் பிளாக் ஆர் ரெட்டு ஓகே இதை வந்து பீங்கிற ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம் இதை வந்து ஏங்கிற ஈவெண்ட்னு எடுத்தோம் ஒயிட்டு இப்போ செகண்ட் கொஸ்டினை பீங்கிற ஈவெண்ட்டை எடுத்துக்கலாம் அப்போ பீங்கிற ஈவெண்ட் இந்த இடத்துல என்ன சார் எல்லா சமக்கும் இது மாதிரி தான் ஸ்டெப் எழுத போகிறோம் ஸோ பீங்கிற ஈவெண்ட் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ரெண்டு கலரில் இருக்கலாம் அதாவது பிளாக்காகவும் இருக்கலாம் ரெட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து பிளாக் கலர் பாலாகவும் எடுக்கலாம் அல்லது ரெட் கலர் பாலாகவும் இருக்கலாம் அல்லது யூஸ் பண்ணியிருக்காங்க ஆர் இது அல்லது இது ஓகே பிளாக் அப்படின்னாக்க மொத்தம் எத்தனை பிளாக் இருக்குது 8 மட்டும்தான் ரெட் அப்படின்னாக்க 5 மட்டும்தான் அப்போ என்ன சொல்கிறாங்க பிளாக்காகவும் இருக்கலாம் அல்லது ரெட்டாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹவு மெனி ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இப்போ இந்த ஒயிட் மட்டும் கேட்டாங்கன்னா ஒயிட் மட்டும்தான் ஃபேவரபிள் அவுட்கம் ரிமைனிங் 3 கலர்ஸ் வந்து நாட் ஃபேவரபிள் செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் ரெட்னு கேட்டிருக்காங்க ஸோ பிளாக் ஆர் ரெட் அப்படிங்கிற பொழுது பிளாக்ல வந்தாலும் ஃபேவரபிள் தான் ரெட் வந்தாலும் ஃபேவரபிள் தான் ஓகே ஸோ பிளாக் ஆர் ரெட் அப்படிங்கிற பொழுது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் 8+5 அப்போ 8+5 = 13 தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அதான் வந்து கொஸ்டின் நம்பர் 2 ஓகே பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெட் பி பி தி ஈவெண்ட் ஆஃப் drawing black or red we be the event of drawing black or red black color or red color ball kedikiradha vandu b ingra event nu eduthukitom appo therefore set a eludhama sentence la rose form la eludhama sentence a eludhrom number of black and red balls so nam black avum irukalam red avum irukalam solliyaachu karuppavum irukalam sevappavum irukalam nu appo mottham karuppu matrum sevappu la mottham ethana balls irukku appadina 8+5 = 13 இந்த 13 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் சாதகமான விளைவுகள் அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 13 இப்போ பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 13/26 இட் இஸ் ஈக்குவல் டு 1/2 13 பண்ணிங்கன்னா 1 13 = 13 2 × 26 அப்போ இதுக்கான ப்ராபபிலிட்டி 1/2 ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒயிட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஒயிட் போட்டு பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள் 8.18 பார்த்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு சப் டிவிஷனில் ஒயிட் பார்த்துருக்கோம் அதுக்கான ப்ராபபிலிட்டி 3/13 இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நாட் ஒயிட் அப்போ ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற அந்த ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ நாட் ஒயிட்னா என்ன அர்த்தம் நமக்கு ஏ பார் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நாட் ஒயிட் அப்படின்னா பி ஆஃப் ஏ பார் இப்போ பி ஆஃப் ஏ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் பி ஆஃப் ஏ பாரை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றிலிருந்து மைனஸ் பண்ணால் போதும் ஓகே இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சரை யூஸ் பண்ணி அப்படி நம்ம தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ நாட் ஒயிட் அப்படிங்கிற பொழுது லெட் ஏ பார் பி தி ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் ஏ ஒயிட் பால் ஓகே இப்போ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு இப்போ எத்தனை
ஒயிட் பால் இல்லாமல் எத்தனை பால்ஸ் அதர் பா கலர் பால்ஸ் இருக்குங்கிறது இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலை. இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஓகே, காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாவே நாட் யூஸ் பண்ணி வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. ஓகே, ஏ பார் அப்படிங்கிறது ஈவெண்ட்டு, பி ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபபிலிட்டி. பின்னு போட்டவே ப்ராபபிலிட்டி நிகழ்த்தகவு. ஏ பார் அப்படிங்கிறது வெள்ளை நிற பந்து கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி. அப்போ அதே வெள்ளை நிற பந்து கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு தான் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. 1 மைனஸ் 3/13 எல்சிஎம் எடுத்தீங்கன்னாக்க பை 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 13 - 3/13 இட் இஸ் ஈக்குவல் டு 10/13, தட் இஸ் பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 10/13. இது தேர்ட் க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெய்தர் ஒயிட் நார் பிளாக். நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம், நெய்தர் அப்படின்னு யூஸ் பண்ணாவே ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதாவது ஒயிட் கலர் பாலாவும் இல்லாமல் பிளாக் கலர் பாலாவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒயிட் கலர் பால் இருக்கக்கூடாது, பிளாக் கலர் பால் இருக்கக்கூடாது, மீதி ரெண்டு கலர் பால் இருக்கலாம். எது எது இருக்கலாம், க்ரீன் ஒன்று இருக்கலாம், இன்னொன்று ரெட்டு, க்ரீன் ப்ளஸ் ரெட்டு. ஓகே, ஒயிட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் நமக்கு. இந்த ஃபோர் கலர்ஸில் நமக்கு வந்து ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கக்கூடாது. ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கக்கூடாதுன்னா ரிமைனிங் கலர் வந்து எது எது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ரெட்டு இருக்கலாம், இன்னொன்று க்ரீன் இருக்கலாம். அந்த க்ரீனு ரெட்டு மொத்தம் எத்தனை இருக்குது, அதான் நம்பர் ஆஃப் பால்ஸ் விச் இஸ் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். ஓகே, நம்பர் ஆஃப் பால்ஸ் விச் இஸ் நெய்தர் ஒயிட் நார் பிளாக், அதாவது ஒயிட்டும் பிளாக்கும் இல்லாத பந்துகளின் எண்ணிக்கை. ஓகே, இப்போ ஹவு மெனி க்ரீன் அண்டு ஹவு மெனி ரெட். ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5, க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா 7. ஸோ டோட்டல் 7 + 5 = 12, தட் இஸ் என் ஆஃப் சி ஈக்குவல் டு 12. ஓகே, தென் பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி 12 by 26, 12 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 × 12, 13 × 2 = 26. ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் 3/13, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தான் சிம்பிளாக நம்ம பி ஆஃப் சி அப்படிங்கிறது சிம்பிள் ஃபார்மில் எழுதுறோம். ஓகே, பி ஆஃப் சி ஈக்குவல் டு 6/13. ஸோ இதில் 4 சப்டிவிஷன் கொடுத்துருந்தாங்க அந்த 9th க்வெஸ்சனில். 4 சப்டிவிஷனே பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஒன் வந்து ஒயிட், செகண்ட் ஒன் பிளாக் ஆர் ரெட், தேர்ட் ஒன் நாட் ஒயிட், ஃபோர்த் ஒன் நெய்தர் ஒயிட் நார் பிளாக். ஓகே, எல்லா ஆன்சர்லேயுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் 26 தான். ஸோ எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் 26 தான், நியூமினேட்டர் மட்டும்தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, இது க்வெஸ்சன் நம்பர் 9. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.24, இது நமக்கு ஒரு முக்கியமான 2 mark இல்லை 5 mark எது வேணாலும் நம்ம கேட்கலாம். எக்ஸாம்பிள் 8.24, எ பேக் கண்டைன்ஸ் 6 green color balls, some black and red balls, and some black and red. இப்போது ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்குது, 3 கலர்ஸ் இருக்குது. என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலர் பால்ஸ் இருக்குது நமக்கு. அதில் என்னென்ன இருக்குது கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், க்ரீனில் ஒன்று, பிளாக் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ க்ரீன் பிளாக் ப்ளஸ் ரெட். ஓகே, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் நம்பர் ரெண்டுலேயுமே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து நம்ம எழுதணும், 26 = 12 அப்படின்னு எழுதணும். இதில் க்ரீன் மட்டும் எத்தனைங்கிறத கொடுத்துட்டு பிளாக் அண்டு ரெட்டுக்கு சம் சில பந்துகள் அப்படின்னு சொல்லி, சில பந்துகள் வந்து கருப்பு நிறத்துலையும் சிவப்பு நிறத்துலையும் இருக்குது, ஆனால் க்ரீன் மட்டும்
எத்தனை இருக்குது? பச்சை மட்டும் ஆறு கரெக்டாக இருக்குது. மற்றபடி கருப்பும் சிவப்பும் பிளாக் அண்ட் ரெட் வந்து எத்தனைன்னு தெரியாது, ஆனால் இருக்குது. அப்போ மொத்தம் த்ரீ கலர்ஸ் சேர்ந்து தான் மொத்த கலர் கொடுக்குது. அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, நமக்கு க்ரீன் கலர் பால் வந்து சிக்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்போ ரெட் கலர் பால் எவ்வளோ இருக்குது, பிளாக் கலர் பால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. அதை தான் அடுத்த சென்டென்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஃபேஸை வந்து நம்ம அங்கே எழுதுன மாதிரி இங்கே டக்குன்னு, இப்போ இது வந்து ஒரு சிக்ஸு, இது வந்து ஒரு ஃபோரு, இது வந்து ஃபைவ் அப்படின்னா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு டென் ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டீன் பால்ஸ் மொத்தம் இருக்குது பேக்லின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து அப்படி நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ சிக்ஸ் க்ரீன் இருக்குது, சம் பிளாக் அண்டு ரெட். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பிளாக் கலர் பால்ஸ் இஸ் ஆஸ் ட்வைஸ் ஆஸ் தி நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால்ஸ். அதாவது பிளாக் கலர் பால்ஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் அப்படின்னா ரெண்டு மடங்கு, ட்வைஸ் தி நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பிளாக் கலர் பால்ஸ் இஸ் ஆஸ் ட்வைஸ் ஆஸ் தி நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ். ஓகே, அது கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ், கருப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை சிவப்பு நிற பந்துகளை போல் இரு மடங்கு. பிளாக் கலரில் எத்தனை பால் இருக்குது அப்படின்னா சிவப்பில் எத்தனை இருக்கோ அதை விட ரெண்டு மடங்கு. அப்போது ரெட் கலர் பால் எத்தனைன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பால் எத்தனைன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ரெட் கலர் பால் தான் நமக்கு தெரியணும், அதனால் அதை தான் ஃபஸ்ட் என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ பிளாக் கலர் தான் எவ்வளோ அப்படின்னா டூ டைம்ஸ் ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் ரெட்டு தெரிஞ்சால் தான் எதை கண்டுபிடிக்க முடியும், பிளாக் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறது, ரெட்டு தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, அப்போ பிளாக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரெட் கலர் எக்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு டூ எக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ இந்த பிளாக் கலர் பால் எத்தனை அப்படிங்கிறத ரெட் கலர் பால்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பிளாக் கலர் பால்ஸ் எவ்வளோ இருக்கும், டூ எக்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ க்வெஸ்சன் வந்துடலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ க்ரீன் பால் இஸ் த்ரீ இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் பால். இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் கெட்டிங் ஏ க்ரீன் கலர் பால். க்ரீன் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி த்ரீ இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது க்ரீன் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வைஸ் தி, சாரி த்ரீ இஸ் தி, த்ரீஸ் அப்படின்னா த்ரீ டைம்ஸ், த்ரீ இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ரெட் பால். ஓகே, இதான் இதுக்கான கான்செப்ட். ஓகே, தென் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பிளாக் கலர் பால்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். டூ க்வெஸ்சன் கேட்குறாங்க, ஃபைவ் மார்க்கில் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணிக்கிறோம், எத்தனை க்ரீன் கலர் பால் இருக்குது, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ். அதை ஒரு ஈவெண்ட்டு ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து கலர் பாலுக்கு அந்த ஃபஸ்ட் லெட்டர் என்னவோ அந்த கலரோட ஃபஸ்ட் லெட்டரையே அந்த ஈவெண்ட்டுக்கும் நேம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் க்ரீன் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், இப்போ என் ஆஃப் ஜி ஈக்குவல் டு சிக்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பால் எத்தனை அப்படிங்கிறது ரெட் கலர் பால்ஸை வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட் கலர் பால்ஸ் தெரிஞ்சால் தான் பிளாக் கலர் பால்ஸ் எத்தனைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ வி டேக் ரெட் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். லெட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம், லெட் த நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ரெட் கலர் பால் எடுக்கிறதையும் ஆர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் கலர் பால் தெரிஞ்சதுன்னா எதை கண்டுபிடிச்சிடலாம், பிளாக் கலர் பால் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெட் கலர் பால் வந்து எக்ஸ் அப்படின்னா பிளாக் கலர் பால் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் அப்படின்னா டூ டைம்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸ், தட் இஸ் டூ எக்ஸ். அப்போ ரெட் கலர் பால் வந்து எக்ஸ் அப்படின்னா பிளாக் கலர் பால் வந்து எவ்வளவு, அதையோட ரெண்டு மடங்கு, டூ எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் மொத்தம் எத்தனை பால் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ், தட் இஸ் சிக்ஸ், தட் இஸ் எக்ஸ், தட் இஸ் டூ எக்ஸ். அதாவது க்ரீன் கலர் பால் ப்ளஸ்
red color balls plus black color balls. So green 6 plus red x plus black 2x. So adding this we get 6 plus 3x. Okay. But total number of balls equal to x plus 6 plus 2x. Okay, so 6 plus 3x, that is n of s. Okay. So total number of balls n of s equal to 6 plus x plus 2x. 6 ingrathu green, x ingrathu red, 2x abdingrathu black. Okay, so 3 add pannina 6 plus x, 2x plus x equal to 3x, 6 plus 3x, n of s equal to 6 plus 3x. Then first number ball edukrom, adu green color ball a irukanum appdin solliranga. Let g be the event of getting a green color ball. G be the event of getting a green color ball, but total number of green color balls equal to 6, appa n of g equal to 6, appa p of g equal to n of g by n of s, 6 by 6 plus 3x. Okay, second one vandu pathinaaka probability of getting a red ball. Okay, how many red balls there are x, appa n of r equal to x, p of r equal to n of r by n of s. So total number of red color x, x by 6 plus 3x. Okay, so next given that n appdin pathinaaka adha question la vandu third point kuduthirupanga. Given that probability of getting a green ball is 3 is the probability of getting a red color ball appdin solli namu kuduthirupanga. Okay, adha namakku vandu question எக்ஸாம்பிள் 8.24 முக்கியமான ஒரு 5 மார்க்கு. ஸோ கிவன் தட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஜி, அதாவது க்ரீன் கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியானது ரெட் கலர் கலர் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை விட 3 மடங்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, சிவப்பு நிறப்பு வந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை போல் 3 மடங்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, probability getting a green ball, that is p of g, is 3, அப்படினா 3 into probability getting a red ball, அது given conditionல கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம p of g யும் p of r இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். p of g அப்படிங்கிறது 6 by 6 plus 3x equal to 3 into இங்கே p of x அப்படிங்கிறது 6x by 6 plus 3x. ஓகே, இந்த 6 ப்ளஸ் 3x வந்து டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, இந்த 6 ப்ளஸ் 3x-ஐ டினாமினேட்டரில் இருக்கிறது 6 ப்ளஸ் 3x இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும், இப்போ 6 ப்ளஸ் 3x அப்படின்னு ஆகிடும். அப்போது இந்த 6 ப்ளஸ் 3x-ஐயும் இந்த 6 ப்ளஸ் 3x என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 3x ஈக்குவல் டு, 3x மீன்ஸ் இந்த 3 இன்ட்டு எக்ஸ். ஓகே, 3x ஈக்குவல் டு 6 பை 6 ப்ளஸ் 3x இன்ட்டு டிவைடில் இருக்கிற 6 ப்ளஸ் 3x இருந்தால் வந்து என்ன ஆயிரும், மல்டிப்ளை ஆகிடும், இன்ட்டு 6 ப்ளஸ் 3x. இந்த 6 ப்ளஸ் 3x 6 ப்ளஸ் 3x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 3x ஈக்குவல் டு 6 மட்டும்தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 பை 3 ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ கொஸ்டின் 2 கொஸ்டின், ஃபஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் பிளாக். ஓகே, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் எத்தனை போட்டிருந்தோம், 2x போட்டிருந்தோமா, நம்பர் ஆஃப் பிளாக் கலர் பால்ஸ் ஈக்குவல் டு 2x. ஸோ 2 இன்ட்டு இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, 2 இன்ட்டு 2 4 பால்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி பால்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 3x, தட் இஸ் என் ஆஃப் எஸ் இல்லையா, என் ஆஃப் எஸ் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். அப்போ ஈக்குவல் டு 6 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் வந்து 2, 3 இன்ட்டு 2 6 ஈக்குவல் டு ஹவு மச், 12 கலர் பால்ஸ். ஓகே, இதாக வந்து நமக்கு குவஸ்டின் நம்பர் 8.24. ஓகே.
ஸோ ஒரு பேக்கில் வந்து 6 க்ரீன் இருக்குது, ப்ளூவும் ரெட்டு வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. இந்த பிளாக் அப்படிங்கிறத ரெட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இப்போ ரெட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் வந்து நம்ம வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எத்தனை டைம்னா 2x கொடுத்துருக்காங்க. அப்போது 2x அதான் வந்து பிளாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம் போகிறதுக்கான கண்டிஷன் இதுதான், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ க்ரீன் பால் இஸ் 3 இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால். ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ க்ரீன் பால் ஈக்குவல் டு 2x தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஜி ஈக்குவல் டு 2 × P(R) அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன் எக்ஸசைஸ் 8.3 க்வெஸ்சன் நம்பர் 6. இது வந்து நமக்கு 5 மார்க்கில் ஒரு முக்கியமான ஒரு சம் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 சம் வந்து நமக்கு சிம்பிளாக இருந்தது. ஸோ லாஸ்ட் சம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து நமக்கு வேரியபிளில் வந்துருக்குது, 12 + x அப்படின்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் கவனமாக போடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு க்வெஸ்சன் நம்பர் 6 பாருங்கள். எ பேக் கண்டைன்ஸ் 12 blue balls அண்ட் எக்ஸ் ரெட்டு. ஸோ மொத்தமே வந்து எத்தனை கலர் இருக்குன்னா 2 colors தான் இருக்குது, ப்ளூ ஒன்று ரெட் ஒன்று. ப்ளூ எவ்வளோ இருக்குது? 12. ரெட் எவ்வளோ இருக்குது? எக்ஸ். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ். என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 12 + x அதை எங்களுக்கு இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் தி பேக் ஈக்குவல் டு 12 + x தட் இஸ் என் ஆஃப் எஸ் ஃபஸ்ட்டு. ஒன் பால் இஸ் ட்ரான் அட் ரேண்டம், அதிலிருந்து ஒரு பால் நம்ம எடுக்கிறோம். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி அ ரெட் கலர் பால். அதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பால் வந்து ரெட் கலரில் இருக்கணும். மொத்தம் 2 colors தான், ப்ளூவில் வந்து 12 இருக்குது, ரெட்டில் வந்து எவ்வளோன்னு தெரியாது, எவ்வளோன்னு எடுத்திருக்கோம் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ லெட் ஆர் பி தி ஈவெண்ட் ஆஃப் ரெட்டுங்கிறதுனால 6 யூஸ் பண்ணியாச்சு. லெட் ஆர் பி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால். அப்போ நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தேர்ஃபோர் என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 12 + x. ஓகே, ஸோ இது அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் 8 more red ball ஆல்ரெடி ரெட் எவ்வளோ இருக்குது? எக்ஸ் இருக்குது, அது கூட இன்னொரு 8 red வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை ரெட் இருக்குது? ரெட்டு மட்டும் x + 8 இருக்குது. ஓகே, ஸோ இஃப் 8 more red balls ஆர் புட் இன் த பேக் and if the probability of drawing a red ball will be twice that of the probability in first, find x. okay, so total number of balls evlove 12 + x, red color ball edukkuradhukku enna probability ingiradhu first question, number of red color undu x. appo p of r equal to n of r by n of s equal to x by 12 + x. ஒன்று வந்து இது எத்தனை பால்ஸ் அப்படிங்கிறது நம்பரில் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 red color பாலை வந்து அந்த பேக் பிளார புதுசாக ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதான் செகண்ட் ஒன். இஃப் 8 more red balls புட் இன் டு தி பேக் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி மொத்த பால் வந்து 12 + x, அது கூட 8 red ஆட் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து 12 + 8, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து 12 + x + 8, 12 + 8 20 + x தட் இஸ் என் ஆஃப் s1. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் கலர் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அங்கே வந்து எஸ் யூஸ் பண்ணிட்டதுனால இந்த இடத்துல வந்து என் ஆஃப் எஸ்க்கு பதிலாக என் ஆஃப் s1 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என் ஆஃப் எஸ்ஸை யூஸ் பண்ணாலும் மிஸ்டேக் கிடையாது. ஓகே, லெட் ஆர் பி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர் ஒன்
be the event of drawing a red ball. அப்போ how many red color ball already x. இப்போ எத்தனை ரெட் பால் ஆட் பண்ணுறோம், 8 ரெட் பால் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டு சேர்ந்தது தான் நமக்கு ரெட் ஆர். அப்போ என் ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8. ஓகே, ப்ளூ கலர் பாலை விட்டுறோம். அப்போ பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் ஒன் பை என் ஆஃப் எஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20 ப்ளஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ப்ளஸ் 20 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஒரு ஒரே ஒரு ரெட் கலர் பால் எடுக்கிறோம், அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க, அது ஆர் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதிலே ஒரு 8 ரெட் கலர் பாலை உள்ளே போடுறோம். ஆல்ரெடி ரெட் கலர் பால் எக்ஸ் இருக்குது. இப்போது ஒரு 8 ஆட் பண்ணோன்னா 8 ரெட்டு தான். ஸோ ப்ளூ வந்து 12. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 20 ப்ளஸ் எக்ஸ், தட் இஸ் என் ஆஃப் எஸ் 1. என் ஆஃப் எஸ் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம எழுதியிருக்கிறது 12 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என் ஆஃப் எஸ். அது கூட 8 ஆட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது என் ஆஃப் எஸ் 1. ஓகே, லெட் ஆர் ஒன் பி தி ஈவெண்ட் ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால். இப்போ என் ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8. ஏன்னா இது வந்து 12 வந்து ப்ளூ, அந்த 12 விட்டிங்கன்னா மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 8, அது என் ஆஃப் ஆர் ஒன். அப்போ பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு என் ஆஃப் ஆர் ஒன் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஆர் ஒன் வந்து எக்ஸ் ப்ளஸ் 8, இப்போ என் ஆஃப் எஸ் ஒன் அப்படிங்கிறது 20 ப்ளஸ் எக்ஸ். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20 ப்ளஸ் எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் 8 மோர் செகண்ட் ஒன், இஃப் 8 மோர் ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக் அண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால், செகண்ட் டைம் நம்ம ரெட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வில் பி ட்வைஸ் தட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி இன் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கான ப்ராபபிலிட்டியை விட இதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னா ட்வைஸ் 2 மடங்கு அப்படின்னு சொல்லி இருந்துவிடும். ஓகே, அதாவது 8 ரெட் பால்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ப்ராபபிலிட்டி இருந்ததோ அதை விட 2 மடங்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கிவனில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், கிவன் தட் பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு வந்துட்டில் பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஆஃப் ஆர். இந்த பி ஆஃப் ஆர் வந்து ஃபஸ்ட்டு டெப்ட் சப்டிவிஷன், பி ஆஃப் ஆர் ஒன் அப்படிங்கிறது செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ கிவன் தட் லாஸ்ட் சம் ப்ரீவியஸ் சம் பார்த்தா அதே சேம் மாடல் தான், பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ஆஃப் ஆர் அப்ளை பண்ணுறேங்க. பி ஆஃப் ஆர் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் தி ப்ராபபிலிட்டி கெட்டிங் இன் ஃபஸ்ட். அப்போ 2 இன்ட்டு பி ஆஃப் ஆர் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் 2 எக்ஸாக மாறிடும். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்டெக்ஸ் 2 எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 12 ப்ளஸ் எக்ஸ் அல்லது எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 2 எக்ஸ் இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸ். அப்போ இந்த 20 ப்ளஸ் எக்ஸ் தான் டைரெக்டாக 2 எக்ஸில் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. 2 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 2x ஸ்கொயர் 2x இன்ட்டு 20 40x. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. ஸோ இதை ரெண்டையும் நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் எக்ஸ் இன்ட்டு 12 ப்ளஸ் 12x. நெக்ஸ்ட்டு 8 ஆல் மல்டிப்ளை பண்ண 8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 8x ப்ளஸ் 8 12 இன்ட்டு 8 96 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 8x எப்படி எழுதிக்கலாம், 20x. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் 40x. எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க, அதாவது இங்கே தான் 2x ஸ்கொயர் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய 3 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா எல்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ்
ஃபார்ட்டி எக்ஸ், இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் போச்சுனாக்க மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் வி கெட் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுக்கு டூ ஃபேக்டர் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடை அல்ஜிப்ரா மெத்தடையோ பார்த்துருக்கோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கனாக்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும், மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எவ்வளோ வரணும், ப்ளஸ் டுவெண்ட்டி. ஓகே, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் நைன்ட்டி சிக்ஸ், அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் டுவெண்ட்டி வரணும். ஸோ ப்ரொடக்டில் மைனஸ் வந்துட்டாவே ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ், ஸோ ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ், நைன்ட்டி சிக்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதான் நைன்ட்டி சிக்ஸ். ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் தான், ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நம்பர், இன்னொன்று ஃபோர் ஒரு நம்பர். ஓகே, ஸோ ரெண்டு வெவ்வேறு சைன் சொல்லியாச்சு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன சைனோ அதுதான் வந்து கிரேட்டர் சைனாக எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர். இப்போ அதை ஃபேக்டராக எழுதுனீங்கனாக்கா எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ தேர் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ மைனஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருந்தாலும் தான் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர், எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ், சாரி நம்பர் ஆஃப் பால்ஸ், நம்பர் ஆஃப் பால்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். ஸோ இஃப் யூ டேக் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர். ஓகே, ஸோ ரெண்டு க்வெஸ்சன் நமக்கு இதில் கேட்குறாங்க. இஃப் எயிட் மோர் ரெட் பால்ஸ் ஆர் புட் இன் த பேக் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ஏ ரெட் பால் வில் பி தி ட்வைஸ் தட் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபஸ்ட் தென் ஃபைண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி எ ரெட் பால் அப்படின்னு சொல்லி. அப்போ ரெட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து நமக்கு எக்ஸில் வேரியபிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸை வந்து அப்ளை பண்ணணும். இன்னொன்று டைரெக்டாக க்வெஸ்டின் தான் நமக்கு. தேர் ஃபோர் ஃபஸ்ட்டு க்வெஸ்டினுக்கு ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ ரெட் பால் ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர். இப்போ பி ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பை டுவெல் ப்ளஸ் எக்ஸ், சப்ஸ்டூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், ஃபோர் பை டுவெல் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டீன், தட் இஸ் ஒன் பை ஃபோர். ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் ரெட் பால் இஸ் ஒன் பை ஃபோர். செகண்ட் க்வெஸ்சனில் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரை அவாய்ட் பண்ணிடுறோம். ஓகே, இதான் வந்து எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் த்ரீல க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ். ஓகே, ஸோ இதோட நேற்று கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மொத்தம் ஃபோர் சம்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. ஃபோருமே ரொம்ப முக்கியமான சம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டூ சம்ஸில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கரெக்டாக கலர் பால்ஸ் மட்டும் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த எயிட் பாயிண்ட் டூ ஃபோர் அண்ட் எக்ஸசைஸில் சிக்ஸ்த்து ரெண்டுமே முக்கியமான ஃபைவ் மார்க் சம்ஸு. இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிள் அவுட்கம்ஸ் எத்தனையும் நமக்கு தெரியாது, மொத்தம் எத்தனை கலர் பால் அப்படிங்கிறது தெரியாது. இங்கேயாவது ரெட்டில் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இந்த சம்மில், சிக்ஸ்த்து சம்மில். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோர்த்து சம்மில் வந்து நமக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, சம் பிளாக் அண்டு சம் ரெட்டு அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்டு எவ்வளோன்னு வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா ரெட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், பிளாக் எத்தனைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது மாதிரி தான் சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபோர் சம்ஸை கன்டியூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம கார்ட்ஸ் பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குது, அந்த கார்ட்ஸுக்கு உண்டான சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.